தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அடுத்த சோழச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று தேவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஐயனார் திருக்கோவில் கோபுரம் மற்றும் அலங்கார நுழைவு வாயில் அமைக்க தேவர் சமுதாய மக்களிடம் அதிமுக பிரமுகரும் தொழில் அதிபருமான ஐயாதுரை பாண்டியன் கொடை வழங்கினார். அப்போது தேவர் சமுதாய மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். சென்னை அடுத்த ஆவடியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் வடக்கு கிழக்கு பகுதி பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என கழக மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் உள்ளிட்ட பலரும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அருகே இரண்டாம் கட்ட வாக்காளர் சிறப்பு முகாமை அதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நேரில் பார்வையிட்டார். சதுரங்கப்பட்டினம் மற்றும் புதுப்பட்டினம் ஊராட்சிகளுக்குட்பட்ட பள்ளிகளில் இரண்டாம் கட்ட வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் சேர்ப்பு, திருத்தம், நீக்கல் குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனை அதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆறுமுகம் நேரில் பார்வையிட்டார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தெற்கு, வடக்கு, கிழக்கு ஒன்றியங்களில் இயற்கை மரணமடைந்த கழக தொண்டர்கள் 7 பேரின் குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. 7 பேரின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி.கே. வைரமுத்துவின் மகனும் கழக நிர்வாகியுமான பி.கே.வி. குமாரசாமி நிதியுதவி வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த இளத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுகுன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக அரசு மீது திமுகவினரே குற்றம் சாட்டக்கூடிய ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது என விமர்சித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிவிபி அறக்கட்டளை மற்றும் கேஎம்சி பல்நோக்கு மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட 35வது மேற்கு வட்டம் எருக்கஞ்சேரி டான்பாஸ்கோ பள்ளி வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகாமை அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர். எஸ். வெங்கடேஷ் நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணியை மேற்கொண்டு அதற்கான விண்ணப்ப படிவங்களை வழங்கினார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டம் கொளத்தூர் அருகே 18 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய சோழவராயன் ஏரி தண்ணீரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மலர்தூவி வரவேற்றார். பஞ்சப்பள்ளி அணையிலிருந்து முன்கூட்டியே தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் சோழவராயன் ஏரி முழு கொள்ளளவு எட்டி உபரி நீர் வெளியேறியது. 18 வருடங்களுக்கு பிறகு ஏரியிலிருந்து வெளியேறிய உபரி நீரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி மலர்தூவி வரவேற்றார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புதிய வாக்காளர் சேர்ப்பு முகாமை அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.